இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். லாஸ்ட் மந்த் உதய்பூர்ல 3 days பிரகடனம் மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க காங்கிரஸ்ல, நீங்களும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க. இப்போ அதன் தொடர்ச்சியா 2 நாள் மாமல்லபுரம் பிரகடனம் சொல்லிட்டு நீங்க கண்டக்ட் பண்ணிருக்கீங்க. இதனால மக்களுக்கு நீங்க சொல்ல வர கருத்து என்ன? ராஜஸ்தான் மாநிலம் உதயபூர்ல அகில இந்திய காங்கிரஸ் கட்சி 3 தினங்கள் ஒரு சிந்தனை அமர்வு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை மீண்டும் மறுபதிப்பு செய்வதுதான். மக்களிடம், கட்சியினுடைய செயல் வீரர்களிடம் மறுபதிவு செய்வதற்காக அந்த ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். மிக சிறப்பாக அதை நடத்தினார்கள். அதனுடைய அடிப்படையில் தமிழக காங்கிரஸ் மாமல்லபுரத்தில் 2 தினங்கள் அந்த சிந்தனை அமர்வை நாங்கள் நடத்தினோம். தமிழகத்தினுடைய அரசியல், பொருளாதாரம், விவசாயம், இளைஞர் நலன், பெண்களுடைய உரிமை, சமூக நீதி, இவைகளை பற்றியெல்லாம் எங்களுடைய 300க்கும் மேற்பட்ட 2ம் நிலை தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், செயல் தலைவர்கள், செயல் வீரர்கள் எல்லாம் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை மிக சுதந்திரமாக வெளியிட்டார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திரு தினேஷ் குண்டுராவ் அவர்களும், ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களும், திரு சிதம்பரம் அவர்களும் அதில் கலந்து கொண்டு அரிய உரையாற்றினார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 28, 29, 30, 31, 1, 2 ஆகிய தேதிகளில் மாநிலத்தில் முக்கியமான பகுதிகளில் பாரதிய ஜனதாவினுடைய தவறான பொருளாதார சமூக கொள்கைகளை எதிர்த்து மறியல் போராட்டம் நடத்துவது என்றும், ஆகஸ்ட் 9ம் தேதியிலிருந்து எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் 75 கிலோமீட்டர் நடைபயணம் செய்வது என்றும், அதில் கட்சியினுடைய கொள்கைகளை பரப்புவதும் பொதுமக்களிடம் பாரதிய ஜனதா அரசினுடைய தவறான கொள்கைகளை விளக்கி சொல்வதும் தான் இந்த 2 விஷயங்கள். இதுதான் இந்த கூட்டத்தினுடைய வெளிப்பாடு. இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. பொருளாதாரையே இவ்வளவு வீழ்ச்சியடைஞ்சிருக்கு. பேரறிஞர் மன்மோகன் சிங் இருக்கிற பொழுது 9.6% நம்முடைய உள்நாட்டு ஜிடிபி வளர்ச்சி இருக்கு. இன்றைக்கு அது படுபாதாளத்திற்கு போயிட்டுது. 7-8 பிடிக்கிறதே சிரமமாக இருக்கு. இதற்கான காரணம் என்ன? 7 ஆண்டு கால மோடியினுடைய தவறான ஆட்சிகள் தான் காரணம். அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை, மன்மோகன் சிங் காலத்தில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் உலக சந்தையில் $108 விற்றுது. அப்போ 70 ரூபாய்க்கு இந்தியாவில் பெட்ரோலை விற்றார் மன்மோகன் சிங். ஆனால் இன்றைக்கி $60-70 விற்கிது. இவர்கள் வந்து 100 ரூபாய்க்கு பெட்ரோலை விற்கிறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், கலால் வரியாக இந்த 7 ஆண்டுகளில் 29 லட்சம் கோடி ரூபாய் கலால் வரி விதித்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு தவறான பொருளாதாரம். நீங்கள் வந்து விலையேற்றத்திற்கான அடிப்படையே என்னென்னா, பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை ஏற்றுவது தான். நீங்கள் டீசல் விலையை ஏற்றுனீங்கன்னா லாரி ஃப்ரைட் அதிகமாகும், பஸ் கட்டணம் அதிகமாகும், அதன் மூலம் எல்லா பொருளுடைய விலையும் அதிகமாகும். எனவே தான் மன்மோகன் சிங் அதில் விலையேற்றாமல் இருந்தார். ஏன்னா அவர் வந்து பொருளாதாரத்தில் பண்டிதர். அமெரிக்க பொருளாதார நிபுணர்களே அவரை வந்து தங்களுடைய குருவாக சொன்னார்கள். ஆனால் மன்மோகன் சிங், மோடி அவர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. சிறந்த கருத்துக்களை மோடி ஏற்றுக்கிறது இல்லை. மன்மோகன் சிங் போன்ற அறிஞர்களிடமோ அல்லது அதை போன்ற மற்றவர்களிடமோ அவர் கருத்து கேட்கிறதும் இல்லை. வேற வேற கட்சியாக இருக்கலாம், ஆனால் கருத்து கேட்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. அதனுடைய விளைவு இந்தியாவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. 2 கோடி பேருக்கு வேலை தரன்னாரு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே இருந்தவர்களில் 2 கோடி பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுது. எதிர்மறையான ஒரு சூழல் வந்துச்சு. காரணம், தொழில்களுடைய வளர்ச்சி குறைஞ்சிட்டுது. புதிய தொழில்கள் வரல, அந்நிய மூலதனம் வரல, வெளிநாட்டு மூலதனத்தை கொண்டாந்து போட்டு புதிய தொழிற்சாலைகள் வரல. இதனுடைய விளைவாக வேலைவாய்ப்பு இல்லாமல் போயிட்டு
இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதான எதிர்பார்ப்பு என்னன்னா வேலை வாய்ப்பு தான், அந்த வேலை வாய்ப்பு இல்லை. எனவே இதை பற்றியெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த எங்களுடைய சிந்தனை அமர்வே தோன்றியது. விவசாயம், விவசாயத்தில் எவ்வளவு பெரிய இழப்பு இன்னைக்கு ஓராண்டு காலம் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள். தவறான 3 விவசாய சட்டங்களை கொண்டு வந்து அவர்கள் மீது திணிக்கப்பட்டது. விவாதம் இல்லை, நாடாளுமன்றத்தில் விவாதம் இல்லை. விவாதம் கொண்டு வந்து அவர் அதை செய்திருந்தால் கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம். விவாதிக்கவே மறுத்தார் மோடி. இந்திய ஜனநாயகத்தில், இந்திய பாராளுமன்றத்தில், இந்தியாவினுடைய பிரதானமான தொழில் விவசாயம், அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற பொழுது ஒரு விவாதத்திற்கு ஏற்பாடு செய்யாமல் ஹிட்லரை போல முசோலினியை போல ஒரு எதேச்சாதிகாரமாக அவரே ஒன்றை கொண்டு வந்தார். அதனுடைய விளைவு என்னவாயிற்று? ஓராண்டு காலம் விவசாயிகள் போராடினார்கள். உலகத்தில் அவ்வளவு நீண்ட பெரிய போராட்டம் நடந்ததே கிடையாது. சிலுவை போர்களுக்கு அடுத்தது நீண்ட காலம் நடைபெற்ற போராட்டம் இதுதான். அது வன்முறை போராட்டம், ஆயுதம் தாங்கிய போராட்டம். இது காந்திய ஒழியில் நடைபெற்ற அமைதியான போராட்டம். காந்தியம் தான் இதில் வெற்றி பெற்றது. தன்னை ஒரு மாபெரும் தலைவர் என்று கருதி கொண்ட மோடி வேற வழியே இல்லாம மீண்டும் நாடாளுமன்றத்தில் விவாதமே இல்லாம தன்னுடைய அந்த 3 சட்டங்களையும் அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். அதுதான் இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி, இந்திய எதிர்கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி. எங்களுடைய இந்த சிந்தனையார அமர்வு இவைகளை பற்றியெல்லாம் நாங்கள் தீவிரமாக பேசினோம், விவாதித்தோம். பொருளாதாரத்தை எவ்வாறு மேம்படுத்துவது, விவசாயத்தை எவ்வாறு மேம்படுத்துவது, இளைஞர் நலனை எவ்வாறு மேம்படுத்துவது, பெண்களுடைய பிரச்சனை, பெண்களுக்கு வந்து சுய உரிமை எவ்வாறு வழங்குவது என்பதை பற்றியெல்லாம் ஏராளமான கருத்தாக்கங்கள் இதிலே வந்தன. உதாரணமாக ஒன்று, தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை டாஸ்மாக். டாஸ்மாக் கடைகளும் 3. தமிழ் இளைஞர்கள் ஒரு எழுச்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், வலிமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் மற்றவர்களோடு போட்டியிடக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், மது அருந்துவது என்பதை அவர்கள் கைவிட வேண்டும். இன்னைக்கு அரசாங்கமே டாஸ்மாக நடத்துறதுனால என்ன ஆகிறது? எங்கு பார்த்தாலும் அது கிடைக்கிறது. ஒரு பாட்டில் தண்ணி குடிக்கிற மாதிரி, ஒரு பாட்டில் பழரசம் குடிக்கிற மாதிரி, அதைவிட எளிதாக டாஸ்மாக்ல போய் மதுவை வாங்கி குடிக்கலாம் என்று சொன்னால் அது கூடாது. தமிழர் நலன் வேண்டும் என்று சொன்னால், உலக அரங்கில் தமிழகம் முதன்மையான மாநிலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் டாஸ்மாக நம்ம மூணும். இதுல பல்வேறு விவாதங்கள் வரும். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் மதுவை தடை செய்திருக்கிறார்கள், ஐரோப்பாவில் மது இல்லையா, காங்கிரஸ் கட்சி மது கூடாதுங்கிறீங்களே, நீங்க ஆளுகிற மாநிலங்கள்ல, ஆண்ட மாநிலங்கள்ல மது இல்லையா அப்படிங்கிற விவாதம் எல்லாம் வரும். என்னுடைய கருத்து என்னன்னா, விவாதம் செய்வதற்காக அல்ல இது. இன்னொரு ஊர்ல தப்பு செஞ்சுட்டாங்கிறதுக்காக நாமும் தப்பு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு காலத்துல இந்தியாவில் காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்கள்லயே மதுக்கடைகளை திறந்த பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்துல அதை திறக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். அவர்கிட்ட கேட்டப்ப அதான் சொன்னார், அந்த ஊர்ல தப்பு செய்யறாங்கிறதுக்காக நான் தப்பு செய்ய முடியுமா? என் மக்கள் நல்லா இருக்க வேண்டாமா? தமிழர்கள் மேம்பட வேண்டாமா? இந்த ஊர்ல கள்ளுக்கடை சாராய கடை கூடாதுன்னு அற்புதமாக பேசியவர் அவர். அதுதான் காமராஜருடைய கொள்கை. ஏன் காமராஜர் பிற தலைவர்களிலிருந்து மாறுபட்டு இருக்கிறார், காமராஜர் ஏன் காங்கிரஸ் தலைவர்களிலேயே மாறுபட்டு இருந்தார் என்பதற்கு காரணம், இதை போன்ற மக்கள் சார்ந்த கொள்கைகளில் அவர் உறுதியாக இருந்ததுதான். அவருக்கு ஒரு புரட்சிகரமான சிந்தனை இருந்தது. அந்த புரட்சி என்பது நடைமுறை சாத்தியமானது. நடைமுறைக்கு விரோதமா அவர் எதையும் சொல்லல. சில பேர் கற்பனாவாதத்தோடு புரட்சிகரமாக இருப்பார்கள், செயல்படுத்த முடியாத விஷயங்களை எல்லாம் பேசுவார்கள். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ரொம்ப பிராக்டிக்கல் லீடர். எதை செயல்படுத்த முடியுமோ, எது மக்களுக்கு தேவையோ அதை அவர் செய்தார். அவருடைய உயர்ந்த கொள்கை என்னவென்று சொன்னால், மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை விடவும் மக்களுக்கு எது தேவை என்பதுதான் அவருக்கு முக்கியம். அதனால்தான் சிறந்த கல்வியை நம்மால் வழங்க முடிந்தது,
நீர்நிலைகளை நம்மால் உயர்த்த முடிந்தது. சோழர்களுக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் தான் நீர்வழி பாதைகளை தமிழகத்தில் அமைத்தார். கோயில்கள் புனரமைக்கப்பட்டன, தொழிற்சாலைகள் வந்தது. நீங்க இந்திய அளவில் தொழிற்சாலையில நாம முதன்மையாக இருந்தோம். நீங்க வந்து ஜவஹர்லால் நேரு இருந்த பொழுது, பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராகவும் அகில இந்திய தலைவராகவும் இருந்த பொழுது தமிழகம் தொழில்துறையில மிக சிறந்து விளங்கியது. நெய்வேலி அனல் பின்னலை அவர் காலத்துல தான் வந்தது. பாய்லர் தொழிற்சாலை திருச்சியில் அவர் காலத்துல தான் வந்தது. துப்பாக்கி தொழிற்சாலை அவர் காலத்துல தான் வந்தது. இந்த மாதிரி ஏராளமான தொழிற்சாலைகளையும் நீர்நிலைகளையும் அவர் தான் உற்பத்தி செய்தார். அதற்கான ஆற்றல் அவருக்கு இருந்தது. எனவே அவைகளையெல்லாம் நாம் திரும்பவும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சிந்தனை அமர்வினுடைய முக்கியமான நோக்கம். இதனுடைய இரண்டு வெளிப்பாடுகள் என்பது 28ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை நாங்கள் நடத்த இருக்கிற மறியல். இரண்டாவது, மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 75 கிலோமீட்டர் நடைபயணம் செய்வது இரண்டாவது பெரிய மாற்றம். இவைகளை செய்வதன் மூலமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதாவினுடைய உண்மையான முகத்தை கொண்டு வருவதும் மதசார்பற்ற எங்களுடைய அணியினுடைய பலத்தை மேலும் மேம்படுத்துவதும் தான் இதற்கு காரணமாக இருக்கும், பலனாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன்.